வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு இனிய வணக்கம்ங்க. இன்றைக்கி வெற்றிகரமாக 78வது நாள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் கொஞ்சம் பவர் கட்டுங்க, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். சரி, இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல சகோதரர்கள், நம்ம செலிபசி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற சகோதரர்கள், மேலும் பயிற்சியில் இணைந்த சகோதரர்கள் பலருமே வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்களை கடந்து, 70 நாட்களை கடந்து, 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக வந்துட்டுருக்கீங்க. எல்லோருக்கும் விந்து சக்தியை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் அனைவருக்கும், ஈவன் 4 நாள் காத்துட்டு இருந்தீங்கனாலும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் சொல்லிட்டுங்க. இன்றைய தினம் வீடியோவில் வந்த கேள்வி பதில்கள் மற்றும் இமெயிலில் வந்த கேள்வி பதில்கள் எல்லாமே வரிசையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைய தினம் சித்தர்களின் பாடலை எடுத்து பாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, நாளைய தினம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மேலும் இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்முடைய அயோத்தியாவில் ராமபிரானுக்கு இவ்வளவு நாள் கழித்து கோயில் கட்டும் பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. அனைவருக்குமே ரொம்ப இந்துக்களாக இருக்கும், நம்முடைய பாரத கலாச்சாரத்தை மதிக்கும் அனைவரும், இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கிறிஸ்டீனாகட்டும், அனைவருக்குமே இது மகிழ்ச்சியான விஷயம். நம்முடைய பாரத தேசத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழி அனைத்து கலாச்சாரங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கு. அதில் மிக மிக ஆழ்ந்த தமிழ் மொழியின் கலாச்சாரமாகிய நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராமர் கோயில் அது பல நாளைய கனவு பலருக்கும். அதாவது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னாலே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்திற்கு ஒரு உயிர் கொடுக்கும்படியாக ராமபிரானுக்கு கோயில் அமைது. அனைவருக்கும் வாழ்த்துக்களையும், அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த தேசமும் கொரோனா மாதிரி அந்த பீடிச்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம தேசத்தில் மேலும் நல்ல அமைதியையும் நல்ல செழிப்பையும் உண்டாக்கட்டும்னு மனசார எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேனுங்க. வேண்டிட்டு இன்றைய தினம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இமெயிலில் இருக்கும் கேள்வி பதில் பார்த்துடலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சகோதரர் வந்து பெயர் குறிப்பிட முடியாது, 48 நாள் சேலஞ்சில் 6வது நாள் அப்படின்ட்டு இமெயில் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே போட்டிங்கனாலே போதும், வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்கிறீங்க, ப்ரோ எனக்கு மலம் கழிக்கும் போது பேனிஷில் இருந்து பிசு பிசுப்பான நிறம் இல்லை லீக் ஆகுது ப்ரோன்னு சொல்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேக்டோஸ் திரவம், இனப்பெருக்கத்திற்கு ஆரம்பகட்ட திரவம்ங்க. நம்முடைய பல வீடியோக்கள் இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்குற, இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம்னு சொல்லிவிட்டு அது பற்றியது கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து லேக்டோஸ் திரவம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயமே எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. காலப்போக்கில் உங்கள் அட்ஜஸ்ட் எல்லாம் சும்மா சும்மா அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் குறையும் போது இது சரியாயிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ 43 நாளில் 5 டைம்ஸ் ஃப்ளாட் லைன் வந்துச்சு, இது எப்போ முடியும், தப்பான மாதிரியெல்லாம் ட்ரீம் வரல, இது ஏதாவது ட்ரிக்ஸ் ஆர் பயிற்சி இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி அளவுக்கு மீறி ஃப்ளாட் லைன் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஃப்ளாட் லைன் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது அதிகப்படுத்தணும், அதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் தியானம் மற்றும் மெடிடேஷன் ஏதேனும் ஒரு வழியில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த தியானம் மெடிடேஷன் நீங்கள் செய்கிற வழி இருக்கு இல்லைங்களா, அது உங்களை ரீசார்ஜ் செய்யும் வழியாக இருக்க வேண்டும், ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வெட்ரீம்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கும் சகோதரர்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தால் விந்து ஜெயம் பயிற்சிகள் நம்ம தனியாக கொடுத்துட்ருக்குறோம், அது வந்து பல மடங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இந்த வெட்ரீம்ஸு அந்த மாதிரி வந்து இரவில் நைட் ஃபாலு அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடும். அதற்கான பயிற்சி முறைகள் சித்தர்கள் சொல்லி கொடுத்த வழியில் விந்து ஜெயம் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஸோ உங்களுடைய குழப்பம் ஓரளவு நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேச்சரி தவம் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், 2 ஆர் 3 மினிட்ஸ் தான் என்னால் செய்ய முடிகிறது, கீகல் எக்ஸசைஸ் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், எந்த முத்திரை வைத்து செய்ய வேண்டும், உணவு சாப்பிட்ட உடனே பயிற்சி செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதற்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்முடைய அனைத்து ஸ்டேஜஸையும் ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க. திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான் வரும், இது அறகுறையாக தான் புரியும். ஆகவே எந்த பயிற்சியாயினும் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக, இதற்கான விளக்கம் எல்லாமே அதில் இருக்குது. திரும்ப 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 வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் இது புரியும்.
ஆச்சுங்களா அரைகுறையாக இடையில் திடீர்னு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இதற்கான கேள்விகளுக்கான விளக்கம் அந்த அந்த பயிற்சி வீடியோக்களிலேயே இருக்கிறது. வாழ்க வளமுடன் சகோதரரை. சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, தலை நான் இப்போ வந்து 90+ days 30 days இருக்கும்போது முதுகு வலியில் இல்லை வலியெல்லாம் இல்லை, இப்போ முதுகு வலிக்கிறது ஏன் தலை, பெனிஃபிட்ஸும் அவ்வளவா தெரியலை, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளாட் லைன் தான் இது. ஃப்ளாட் லைனில் உங்களுக்கு எந்த உறுப்புகளில் பாதிப்பு இருக்கோ அதை சீர் செய்வதற்காக அந்த இடத்துல பெயின் இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆக ஆக சரியாயிரும் சகோதரரே. 90 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்ளாட் லைனு. ஃப்ளாட் லைன் சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள், சரியாயிரும். இது உங்களை தன்னைத்தானே, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக நடந்துகிட்ருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு மனசில் வந்து ரொம்ப நாள்பட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள் குணமாவது உங்களுக்கு பாதிப்பு இல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வந்து 90 நாள்னு சொல்கிறீங்க, உங்கள் வயசு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறீங்க சொல்லலை. ஆகவே எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் சொல்ல முடியும். எந்த ஃப்ளாட் லைனாக இருந்தாலும் ஆழ்ந்த தியானம் மற்றும் தவம் செய்யும்போது அது சரியாக ஆரம்பிச்சிருங்க. ஆகவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். குட் மார்னிங் அண்ணா, ஐ எம் கரண்ட்லி 26 ஏஜ். நான் விந்துஜெயம் பயிற்சி எடுக்கலாமா ஆர் மங்க் மோட் எடுக்கலாமா? நான் 20 நாளாக நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறேன். விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, பேனிஸ் பிரீத் சைஸ் கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ணா. அதான் நீங்கள் தான் 26 வயசு செலிபஸி ஃபாலோ பண்ணுறீங்க, அப்புறம் ஏனுங்க பேனிஸ் சைஸாக அது இதுன்னு கவலைப்படுறீங்க? இதை பற்றி கவலைப்பட வேண்டியது உங்கள் வாழ்க்கை துணையை வரப்போகிற பொண்ணு. இப்போ இருந்து நீங்கள் அதை பிடிச்சி நோண்டிகிட்டே கிடந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? அதாவது 26 வயசில் நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக உயிராட்டில் வீணாக்கிட்டு இந்த ஒரு 10-15 நாளில் எல்லாமே சரியாயிரும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் 90 நாளெல்லாம் கடந்து வந்துடுங்க. கடந்து வந்தாலுமே அந்த உறுப்புகளை வச்சு விளையாடுற வேலையை விட்டுருங்க. அதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான விஷயம். நம்மளை நம்ம எப்படி மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுல யோசனை பண்ணுங்கள். உங்களுடைய உயிராற்றலை விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம செலிபஸி ஃபாலோ பண்ணுறோம். அதில் போயிட்டு இந்த சிற்றின்பத்திற்கு தொடர்பான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறத நிறுத்துங்க. இயல்பாக எல்லாம் உள்ள இரையாற்றல் உங்களுடைய உறுப்பு அதனுடைய முழு கொள்ளளவை அடையும் அளவுக்கு அது கொடுக்கும் அந்த சக்தியை, ஆச்சுங்களா? ஆகவே அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நாள் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதாவது ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும், உயிராட்டில் வீணாக்காமல் இருங்க. அது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கான அளவு தானாக இயல்பாகவே வந்துடுங்க. நீங்கள் கண்டிப்பாக திருமணத்திற்கு இன்னும் வந்து திருமணமாவது குழந்தை பிறப்பு உங்களுக்கு குழந்தை வேணும் 6 மாதம் கழிச்சு தான் அப்படின்னா தாராளமாக மங்க் மோடில் கலந்து கொண்டு பயிற்சி எடுக்க ஆரம்பித்து கொள்ளலாம். உங்களுக்கு சக்தியை அபரிமிதமாக உங்கள் உடல் கிரகித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறக்கு உதவும். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மாடர்ன் செலிபஸி எடுத்துக்கோங்க, மங்க் மோட் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், நான் வந்து கோவையிலிருந்து எழுதுகிறேன். 27 வயது திருமணமாகவில்லை. உங்கள் காணொளிகள் பார்த்து சுய கட்டுப்பாட்டுடன் 15 நாட்களுக்கு மேல் இருந்து வருகிறேன். 120 நாட்கள் இருக்க முடிவு எடுத்துள்ளேன். நான் சிறு வயது முதல் அதிகமான காம எண்ணங்கள், ஆபாச படம் பார்ப்பதும் சுய இன்பம் அதிகமாக இருந்துள்ளேன். ஒருபோதும் பலவீனமாக இருந்ததில்லை, ஏனென்றால் நல்ல உணவு உடற்பயிற்சி முறையாக செய்வேன். மாறாக சபையில் பேச பயம், பெண்களிடம் பேச பதட்டம், வியர்த்து கொட்டுதல், பொது இடங்களில் பேச கை கால் நடுக்கம், நெஞ்சு படபடப்பு, பெண்கள் இருக்கும் இடங்களில் செல்லவே மாட்டேன். இந்த 120 நாட்கள் எந்த ஆபாசமும் சுய இன்பமும் பார்க்காமல் இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் என்று நம்புகிறேன். மற்றும் ஆபாச படங்களை முழுமையாக தவிர்க்க நினைக்கிறேன், நல்வழி காட்டுங்கள். மற்றும் ஒரு சந்தேகம், 15 நாட்களுக்கு மேல் இருந்து வருகிறேன். காலையில் கழிவறையில் அமர்ந்தவுடன் முதன் முதலாக ஆணுறுப்பிலிருந்து திரளாக விந்து வெளியேறுகிறது. நாளடைவில் சரியாகுமா, இல்லை 15 நாட்கள் சேர்ந்ததும் இப்படி செல்லுமா? இந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் போயிட்டு இருக்காதுங்க. சிலர் வந்து குழப்பம் ஏற்படுத்துவதற்காக 5 நாளைக்கு ஒருக்கா போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் முழுமையாக நம்பி அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது போகும். ஆகவே இது போன்ற புரளிகளையெல்லாம் நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து அது திரளாலெல்லாம் போகாது, யாருக்குமே அப்படியெல்லாம் போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சே நம்ம கமெண்ட்ஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட பலரும் 100 கணக்கான சகோதரர்கள் 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக வந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகல 27 வயது ஆகுதுங்கிறீங்க. இப்போ சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லா பாதிப்பும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் சொன்ன பாதிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பம் செய்யறதுனால தான் வந்துட்டுருக்குது. ஆகவே வந்து அதை தவிர்த்து இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நீங்கள் தவிர்த்துட்டு கண்டினியூவாக கொண்டுட்டு வாங்க.
மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சிகள் எடுத்துக்கங்க, நல்ல தியான முறை, நல்ல தியானங்கள் செய்யுங்க, உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணுங்கள். மேலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிந்தால் விந்துஜெய பயிற்சிகளை எல்லாம் செய்யறக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒருவேளை அதாவது 100ல் 99 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, யாராச்சும் 1% பேருக்கு இந்த மாதிரி வந்து திரளாக போகிறது, அதிகமாக விந்து சக்தி வந்து உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வீணாகிற பாதிப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடலானது ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய உயிராற்றலை தனக்குத்தானே சேமித்து கொள்ளும். விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பெண்கள்கிட்ட பதட்டம், பயம், சபையில் பேசுகிற பயம், இது எல்லாமே சோசியல் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நீங்கள் வந்து செலிபஸி ஃபாலோ பண்ணிங்கன்னா, விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இயல்பாகவே சரியாயிடும். இதுக்கு நீங்கள் தனியாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் உங்ககிட்ட இருக்கிற காந்த சக்தி, காந்த ஆற்றல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதாவது சமுதாயத்தில் உள்ள மக்களிடம் உள்ள காந்த ஆற்றலை விட உங்களிடம் காந்த ஆற்றல் குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் திணிவு குறைவாக இருக்கிறனால வீக்னஸ்ஸாக ஃபீல் ஆகும். அது வந்து நம்மளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்மளை பிரித்து இழுத்துட்டு வந்துடும். ஆகவே மன உறுதியோட செலிபஸி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நிச்சயமாக பல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் முழுமையாக நம்புகிற சகோதரரே, வாழ்க வளம். அண்ணா, உங்கள் பார்வையில் ராமன் நல்லவரா ராவணன் நல்லவரா? ஏனென்றால் ராவணன் பிரம்மச்சரியம் 20 வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டிருக்கிறார், குருகுல கல்வி சித்தரிடம் பயின்று இருக்கிறார், மேலும் அவர் ஒரு சிவபக்தர் என ஆதாரம் ராவணியத்தில் இருக்கிறது. சிவம் என்றால் உயிரணு என்று நமக்கே தெரிந்திருக்கும் போது அவருக்கும் தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் அவர் இலங்கையை ஆண்ட ஒரு தமிழ் அரசன், தமிழ் மொழிதான் உலகின் முதல் மொழி என்று உலகமே ஏற்றுக்கொண்டு உள்ளது, 10 கலைகளில் சிறந்தவர், மேலும் விமானங்களுக்கு இணையான தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளார். ஆனால் ராமர் புதிதாக உருவான தேவநாகரி மொழி பேசும் பாட்னாவில் பிறந்தார். அவர் பிரம்மச்சரியம் மேற்கொண்டதற்கான எந்த செய்தியும் கிடைக்கவில்லை, மேலும் பெரிதாக எந்த பக்தியும் இல்லை, கலை அறிவையும் சிறப்பாக அதிகம் இல்லை. இப்படி இருக்கும் தருவாயில் ராமர் கடவுள், ராவணன் அரக்கன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்வதற்கு குழப்பமாக இருக்கிறது. அப்படி என்றால் கலைகளில் சிறந்த, கடுந்தவம் செய்த, அட்டமா சித்திகளை கை கொண்ட ஒரு பிரம்மச்சரியம் கடைபிடித்த மனிதன் கெட்டவன் என்று நம்முடைய இந்து மதத்தில் இருப்பது ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அப்படி என்றால் பிரம்மச்சரியம் மேற்கொண்ட, கடும் தெய்வதவம் செய்த, கடவுள் நிலையை பெற்ற ஒருவரை சாதாரண மனிதன் வீழ்த்தினான் என்றால் பிரம்மச்சரியம் என்பது சாதாரண மனிதனை விட வலிமை குறைந்த விஷயமாக இருக்கிறது. சரி, உங்கள் கருத்து என்ன? ராமர் நல்லவரா, ராவணன் நல்லவரா? உலகில் முதல் மொழியான தமிழ் மொழியில் பேசி வாழ்ந்து சித்தவித்தை கற்ற நம்முடைய முன்னோர் செய்தது தவறு என்றால் பிரம்மச்சரியம் செய்தவன் அவ்வளவு எளிதாக கெட்ட விஷயம் செய்பவனா? இல்லை சாதாரண மனிதனான ராமன் நல்ல விஷயம் மட்டுமே செய்பவரா? திருவள்ளுவர், திருமூலர் என பல சித்தர்களும் நம் முன்னோரான 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ராவணன் மட்டும் எப்படி கெட்டவன்? இது குருவை விட சீடர் சிறந்தவர் என்பதை விட குரு கெட்டவன் சீடர்கள் நல்லவன் என்பது போல் உள்ளது. பிரம்மச்சரியத்திற்கு அவ்வளவுதான் மதிப்பான். வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேசிக்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், சிவனாகவே இருந்தாலும், எல்லாம் உள்ள இறையாற்றலாகவே இருந்தாலும், இறைவனாகவே இருந்தாலும், அடுத்தவன் சம்சாரத்தை கடத்திக்கிட்டு வந்து வச்சா அவன் என்ன யோகி சொல்லுங்கள்? ராவணன் வந்து கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்று அவர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதன் ராவணன் அப்படிங்கிறவர். ஒன்று வந்து ராவணன் வந்து தமிழன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ராவணனுடைய பிறந்த இடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நொய்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். இன்னொன்று, ராமாயணம் நடந்த காலம் ஆச்சுங்களா 7500 வருஷம் சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய காமெடி தெரியுங்களா? மனித இனம் குரங்குகளிலிருந்து மனிதனாக தோன்றி அந்த காலகட்டத்தில் உருவானது ராமாயணம் ஆச்சுங்களா. அப்போ அதுதான் ஹனுமார், வானர சேனை போன்ற விஷயங்கள். அதாவது வானரத்திலிருந்து மனிதனாக உருவாகிய அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற டைமில் வந்தது. அது எத்தனை வருடம்னே தெரியாது, கலியுகத்திலேயே கிடையாது, இது நடக்கலை. இது வந்து மொத்தம் 4 யுகம் இருக்குதுங்க. இது வந்து நடந்தது வந்து கலியுகத்திற்கு முந்தைய யுகம் இது நடந்தது, ராமாயணம் நடந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராவணனை கொண்டுட்டு வந்து தமிழ்னு சொல்கிறது மூலமாக ராவணன் வந்து அசுரனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், ராவணன் தவறு செய்தவன். ராவணனை அரக்கன்னு வந்து உலகமே சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் ராவணன் தமிழன் சொல்லிட்டு சில முட்டாள்கள் சொல்கிறத நம்பி தமிழ் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அரக்கர்கள் அப்படிங்கிற போர்வைகளை திணிக்கிறதுக்கு பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழர்கள் அரக்கர்கள் கிடையாது. ராவணன் எப்படியோ எனக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் நித்யானந்தா அவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அவன் பெண்கள் விஷயத்தில் வந்து தவறு நடந்து தெரிஞ்சனும் ஒட்டுமொத்த தமிழகமே அவனை கைவிட்டது.
அதே மாதிரி தான் ராவணன் தவறு செய்தான், அடுத்தவர் மனைவியை எக்காரணம் கொண்டும் கடத்தி கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டு பண்ணதுனால ராவணன் தமிழனாக இருந்தாலும் சரி மலையாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவனை நாம் வந்து தமிழனாக ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஒரு மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ள இயலாது. நம்பர் ஒன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிற கேளுங்க, ராவணன் தமிழன்னு சொல்கிறீங்க, ராவணனுக்கு தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அடிப்படை அறிவு புரிஞ்சுக்குங்க. ராவணன் இப்போ அருமையாக சமஸ்கிருதம் எழுதுவார், சரிங்களா? தாண்டவ ஸ்தோத்திரம் ஒன்று எடுத்து பாருங்கள். இமயமலையில் சிவசங்கரனை மயங்க வைக்கிறதுக்காக தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத ராவணன் சமஸ்கிருதத்தில் எழுதினார். ராவணன் எழுதின சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அநேகம் 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 ஆச்சுங்களா. ராவணனுக்கு தமிழன் தமிழன்னு பேசுகிற கிறுக்கு புத்தி கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது. நீங்கள் ஏன் அது இனமாக மாற்றுறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கருப்பர் கூட்டத்தில் இருந்து வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆச்சுங்களா. தமிழன்னு பட்டம் கொடுக்கறதுக்கு தமிழன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இங்கே யார் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ராமன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக குழந்தையாக பிறந்தார். ராமாயணத்தை போற்றி புகழ்ந்து பேசியது கம்பர், ராமாயணத்தை போற்றி புகழ்ந்து பேசியவர் பாரதியார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதாத தமிழை விடவா இந்த மாதிரி வந்து ராவணன் வந்து அரக்கனா தமிழனான்னு பேசிகிட்டு இருக்கிற குருட்டு கூமுட்டை கும்பல் ஆச்சுங்களா. நான் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ராவணனை வந்து தமிழன் தமிழன் சொல்லி ராவணனை அரக்கனை ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே அரக்கர்களாட்ட சித்தரித்து கொண்டு வந்து அது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறீங்க சொல்லுங்கள். அதாவது நல்லதுன்னா நல்லது, தமிழனாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி ஆச்சுங்களா. தவறான விஷயத்தை அவர் சிவபக்தராக இருந்துட்டு போகட்டும், பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிட்டு போயிடும். அனுமாரை விடவா பிரம்மச்சரியத்தை இவன் காப்பாற்றிட்டாரு சொல்லுங்கள். அதே மாதிரி லக்ஷ்மணனை விடவா காப்பாற்றிட்டாரு. ஆகவே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லை இருக்குது பிரம்மச்சரியத்துக்கு அப்படிங்கிறது. பிரம்மச்சரியத்தை நீங்கள் எப்படி தான் காப்பாற்றினாலும் அது வந்து நீங்கள் அசுரனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் பிரம்மச்சரியம் உங்களுக்கு சக்தி கொடுக்கும், அது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அசுரனாக இருந்தால் இருந்தாலும் தேவராக இருந்தாலும் சக்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் நல்லவனாயிர மாட்டான். புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்ட சிவத்துக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நீங்கள் பிரம்மச்சரியம் காப்பாற்றிட்டீங்க, கலைகளெல்லாம் வல்லவராக இருக்கீங்க, ஆனால் நான் தப்பு பண்ணுவேன், நான் என்னை நல்லவன் ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நித்யானந்தா தான் முதலமைச்சராக இருப்பார். புரிஞ்சுதுங்களா? எல்லா சக்தியும் இருந்து ஒரு பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரிங்க, நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமே. புரிஞ்சுதுங்களா? ஆகவே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் ஒருத்தரை உயர்த்தி கொடி பிடிச்சி நிற்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தாவின் தாத்தா பெயர் என்ன சொல்லுங்கள், தெரியாதுல்ல? நம்முடைய ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் 7500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆகிப்போச்சு, 10000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆகிப்போச்சு. ஐயா உங்கள் விந்து சக்தியை காப்பாற்றுங்க, நீங்கள் வலிமையான மனிதராக மாறுங்க, நம்முடைய உலக சரித்திரத்தை புரட்டி போடல அப்புறம் போய் சரிங்களா. ஒரு தவறான மனிதன் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்து எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரத கலாச்சாரம் ஆச்சுங்களா. ராவணன் ஆட்சி பண்ணது இலங்கையானு கூட தெரியாது, ராவணன் பிறந்தது தமிழ்நாட்டே கிடையாது ஆச்சுங்களா. ராவணன் இலங்கையில் ஓகே, ஒருவேளை வந்து ஒரு சிங்களராக கூட இருக்கலாமல்ல ஆச்சுங்களா. அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைன்னு ஒரு தீவு இலங்கையாக தான் இருந்திருக்குமா? குமரி கண்டமாக இருந்திருக்கலாம், லெமூரியா கண்டமாக இருந்திருக்கலாம். எத்தனை ஆராய்ச்சி தேவை இருக்குது, எதுக்கு இந்த பொழப்பு சொல்லுங்கள்? உங்களுடைய விந்து சக்தியை நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் காப்பாற்றி கொண்டு வந்தால் நீங்களே ஒரு சித்த புருஷனாக உயர்ந்த மனிதனாக மாறல இல்லை. அவர் வந்து கொண்டே வச்சுட்டு இருந்தா என்ன, இவர் இப்படி சொன்ன என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் அது இதுன்னு நெட்டில் படிச்சுட்டு வந்துடுறது. அப்புறம் வந்து இல்லைன்னா யாராச்சும் ஒரு விஷயம் ஆன்மீகம் கலந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எந்த குரூப்பில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக இப்படி போட்டு போட்டு வாங்குறது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, பாரதியார் என்ன சொன்னாரோ, நம்முடைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்களோ, தமிழை உண்மையாக நேசித்து கவிதைகள் எழுதி தன்னை ப்ரூவ் பண்ண நம்முடைய தேசம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்ச எழுதின அனைவரும் அனைவரின் வழியிலையும் நான் இருக்கிறேன் சரிங்களா. நம்முடைய தேசத்தை சிதைக்க வேண்டும், ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தமிழ் மக்களை பிரிக்க வேண்டும் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு நான் எந்த காலத்துலேயுமே எந்த விதத்துலேயுமே நான் துணையாக வரமாட்டேன். நான் இதுதான் நான் இப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே வந்து எனக்கு அது இதுன்னு சொல்லி
கேள்விகள் கேட்க வேண்டாம். ஆக்சுவலாக அரசியல் ரீதியாக நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழன் தான். ஆனால் வந்து நம் தேசத்தை நேசிக்கும், இந்திய தேசத்தை மனசார விரும்பும், இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காக எதையும் தியாகம் செய்யும் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் தானுங்க நான், சரிங்களா? அது ஆகவே அந்த பேசிக்கை வந்து எந்த காலத்துலையும் நான் இழக்க மாட்டேன். இன்டெகிரிட்டியை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தமிழனாக இருக்கட்டும், இல்லை அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் தப்பு ஆச்சுங்களா. ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களை அவனை வந்து தமிழன் 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 சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இழுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு தான் இலங்கையில் அவ்வளோ பெரிய போரை கடந்து வந்திருக்கிறோம். அதை நீங்கள் தமிழகத்தில் திணிக்காதீங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிற கும்பலெல்லாம் தனியாக வச்சு செய்வோம் நாங்கள் ஆச்சுங்களா. எங்ககிட்ட வந்து அப்படி சொல்ல வேண்டாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா எனக்கு வயது 21, 13 வயதிலிருந்து சுய இன்பம் செய்கிறேன், அதனால் கண்கள் சுருங்கி கருவளையம் வந்துவிட்டது, இதை எப்படி சரி செய்வது? உங்களுக்கே தெரியுது இந்த பிரச்சனையினால் இது ஆயிருக்கு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கள், உயிராற்றலை வீணாக்கிறத நிறுத்துங்க. அப்படி நிறுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த மாற்றங்கள் வந்துடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. சகோதரர் சொல்லியிருக்கீங்க, அண்ணா எனக்கு வந்து 19 வயது ஆகிறது, பள்ளி படிப்பு காலத்தில் நன்றாக படித்து வந்தேன், ஆனால் நல்லதை மட்டும்தான் படிக்கிறேனா என்ற குழப்பம். 12 வகுப்பு தேர்வு முடியும் தருவாயில் எனக்கு மிகவும் கோபப்படுத்தியது. சிறு வயதில் ஆசிரியரிடம் எதற்கு படிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டதற்கு, படித்தால்தான் நமக்கு அறிவு வளரும், நமக்கு வரும் சிரமங்கள் அனைத்தும் அந்த அறிவின் மூலம் தீர்த்து கொள்ளலாம், ஆரோக்கியமாக வாழலாம் என்றனர். ஆனால் +2 வரை சுமார் 100 மேற்பட்ட புத்தகங்கள் படித்தேன், ஆனால் எனக்கும் வரும் சிறு தலைவலி கூட என்னால் சரி செய்ய முடியவில்லை. உடல் மன பொருளாதார சமூக உறவுகளினால் ஏற்படும் சிக்கல் என்று எதையுமே என்னால் சரி செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன். சரி, மேற்படி நம் பெற்றோர் பேராசிரியர் சொன்னதை முழுவதுமாக கேட்கலாம் என்று பொறியியலையோ மருத்துவரையோ படித்தால்தான் நம் உடல் பொருளாதார சிக்கலை நாமே தீர்த்து கொள்வதற்கான அறிவு வளரும் என்று நினைத்தேன். பொறியியலில் படிக்கும்போது நான் புரிந்ததே நம்மால் ஒரு செங்கல் கூட உருவாக்க முடியாது, ஏற்கனவே எவனோ செய்த செங்கலை சிமெண்டை தான் வாங்க முடியும், உருவாக்க முடியாது. கணினையும் நம்மால் வாங்கவும் இயக்கவும் தான் சொல்லித்தருகிறார்கள், உருவாக்க சொல்லித்தருவதில்லை. இதன் மூலம் நம் உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்காது என்று புரிந்தது. எனவே அந்த படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். எல்லோரும் சிறந்த படிப்பு என்று சொல்லும் மருத்துவத்துறையில் சேரலாம் என்று முடிவெடுத்தேன். அதற்கு முன் அந்த படிப்பு சம்பந்தமாக ஆராய்ந்தேன், பொறியியலை விட 100 மடங்கு மோசம் என உணர்ந்தேன். மருந்துகள் எல்லாம் நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது, வாங்கி விற்கும் வியாபாரி தான் நாம் என புரிந்தது. மருந்தினால் நோய் குணமாகாது என்றும் அதன் மூலம் நோய் பெரிதாகும் என்றும் புரிந்து கொண்டேன். மருந்தில் பெரும்பாலும் போதைப் பொருள்கள் தான் கலக்கப்படுகிறது என்றும் அதனால் வலியை சிறிது நாட்களோ வருடங்களோ உணர முடியாதே தவிர குணமாகாது என்று புரிந்தது. போதைக்கு அடிமையான நபர் எப்படி தலைவலி உடல் வலிகளுக்கு போதையை தேர்வு செய்து அந்த வலியை உணராததால் அது அவர்களுக்கு நோயை சரி செய்கிறது என்று நம்புகிறார்கள், அதே போல மருந்து கொடுத்து நம்மை முட்டாளாக்குகிறார்கள் என்று புரிந்தது. சிறு வயதில் குடிக்கக்கூடாது, போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. கடைசியில் நாம் மருத்துவர் ஆனால் அவர்களுக்கே போதைப்பொருள் தான் தருவோம், நோய் குணப்படுத்த முடியாது என்று புரிந்தது. 1940 J-51 ஆக்ட் மூலம் சட்டத்தின் மூலம் அடிப்படையான 51 வியாதி ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது என்று ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கொண்டனர். அந்த சட்டத்தின்படி இந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்று சொன்னாலோ சிகிச்சை செய்தாலோ அது குற்றம் என புரிந்தது. அந்த நோய் அப்படிங்கப்போ பெரிய இதாக இருக்கு, படிச்சுற பலருக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எய்ட்ஸ், நெஞ்சுவலி, குடல்வாய் நோய், இரத்த குழாய் அடைப்பு, தலைவழுக்கை, கண் பார்வையற்ற நிலை, கவச சுவாச காசம், ஆஸ்துமா, உடலில் தோன்றும் கட்டிகள் முதலான புற்றுநோய்கள் வரை, கண் புரை, தலைமுடி வளர்தல், நரையை அகற்றுதல், கருவில் வளரும் குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றுவோம் என்று கூறுதல், பிறவி கோளாறுகள், காது கேளாமை, நீரிழிவு நோய், கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து குறைபாடுகளும், வலிப்பு நோய், மனநோய்கள், மூளை காய்ச்சல், உடல் நிறம் மற்றும் கருப்பை சிவப்பாக மாறுதல், மார்பக வளர்ச்சி, புறையோடிய புண், மரபணு நோய்கள், கிளாக்கோமோ எனும் கண்வலி நோய், கழுத்து வீக்கம், தைராய்டு, குடலிறக்க நோய், ஹெர்னியா, இரத்த அழுத்தம், மிளகு மிகுதி குறைவு, விரைவீக்கம், பைத்தியம், ஞாபக மறதி, ஞாபக சக்தியை விருத்தி செய்தல், குழந்தையை இன்னும் உயரத்தை கூட்டுதல், கண் பார்வை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, ஆணுறுப்பு வளர்ச்சி, வீரியம், பற்களை உறுதிப்படுத்த கால்சியம் மருந்து மூலமாக மருத்துவம் பார்ப்பது, மஞ்சள் காமாலை, கல்லீரல், மர்ம நோய்,
ஹெப்டிடைட்டிஸ் இரத்தப்புற்று வெண்குஷ்டம் உடல் உறவில் வீரியம் அதிகப்படுத்துதல் மூளை வளர்ச்சி குறைவு மாரடைப்பு நோய் குண்டான உடம்பு மெலிய பக்கவாதம் உடம்பு முழுவதும் நரம்பு நடுக்க நோய் மூலம் பௌத்திரம் வாலிப சக்தியை மீட்க குறைந்த வயதில் முதிர்ச்சி அடைந்த தோற்றம் குறைந்த வயதில் தலை நரை குமாட்டிக் இதய நோய் ரூமாட்டிக் இதய நோய் ஆண்மை குறைவு கழுத்து வலி முதுகு தண்டில் ஏற்படும் வலிகள் திக்குவாய் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் சிறுநீர்ப்பை கற்கள் காலில் இரத்த நாளங்கள் வீக்கம் அடைவது புடைத்து காணப்படுதல் இதில் சளி இருமல் காய்ச்சல் அடங்கும். இதற்கு மேல் பெரிய நோய் மனிதனுக்கு எதுவுமே வர முடியாது. எனவே மருத்துவ படிப்பு மருந்து விற்கும் படிப்பு தானே ஒழிய நோய் தீர்க்கும் படிப்பு இல்லை என புரிந்தது. எனவே நான் தற்போது வேறு வழி இல்லாததால் திருச்செங்கோட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஆசியாவில் மிகப்பெரிய கல்லூரியில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிப்பை படிக்கிறேன். ஆனால் அங்கு பேராசிரியர் கைப்பழக்கம் தவறு இல்லை என்றும் ஆபாச படம் பார்க்காத மாணவன் அவரை பொறுத்தவரை அலி என்றார். மேலும் சோதனைக்காக பல மாணவர்களிடம் விந்தணுவை கொண்டு வருமாறு சொன்னார். தர தயங்குபவர்களிடம் நீ ஆம்பளதானா என கேட்கிறார். நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆசிரியர்கள் பலர் மெண்டலாகவும் பேராசிரியர்கள் பலர் அரை மெண்டலாகவும் இருந்ததை பார்த்தேன். மேலும் அவர் சொல்லும் கைப்பழக்கம் சரி, ஆபாச படம் பார்ப்பது தவறு இல்லை என்ற கருத்து மாணவர்கள் பலர் ஏற்றுக்கொண்டனர். அதிக அளவு ஆதரவு அந்த அரை மெண்டல்களுக்குத்தான் இருந்தது. நான் விந்தணுவை தர முடியாது என்று சொன்னவுடன் என்னை பார்த்து சக மாணவர்கள் சிரிக்கும்படி பேராசிரியர் நகைச்சுவை ஏற்படுத்தினார். எனவே நானும் அதை ஏற்று வேறு வழியின்றி செய்து விந்தணுவை கொடுத்தேன். பிறகு எனக்கு ஏற்பட்ட இழப்பை சில மாதங்களுக்கு முன்புதான் தெரிந்து கொண்டேன். தற்போது எனது கடைசி கேள்வி, நான் இந்த கல்வி திட்டத்தில் படித்தால் உருப்படுவேனா இல்லையா? இல்லை என்றால் நான் வேறு என்னதான் செய்வது? மங்க் மோடில் பயிற்சி செய்தாலே எனது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய சமீபத்திய கல்வி திட்டம் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறது? இதை வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியுங்களா? இந்த உணர்வு எனக்கு வந்து லெவன்த்து படிக்கும்போது தோணுச்சு. நீங்கள் சொன்ன அதே டுவெல்த்தில் தோன்றுன அதே உணர்வு எனக்கு 11வது படிக்கும்போது தோன்றி, நான் வந்து அதை பாதியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க டென்த்தில் பாதியில் விட்டுட்டு வெளியில் வந்து திருப்பூர், நாம் வந்து எது படித்தாலும் அது வாழ்க்கைக்கு பயன்படுறதில்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க, 10 கண்ட்ரி சுற்றியாச்சு, ஓன் பிஸ்னஸ் பண்ணியாச்சு, 10வது வரைக்கும் நான் படித்த படிப்பில் கூட 20% கூட என்னோடய வாழ்க்கைக்கு பயன்படலை. இதுதான் இயற்கை. இதையும் மீறி பலரும் வந்து படிக்கிறாங்க. நம்ம அது குறை சொல்லி அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேனுங்க, எந்த ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆச்சுங்களா? முதல்ல அது என்ன வேலை எங்கே நடக்குதோ அங்கே முதல்ல வேலைக்கு சேரணும். வேலைக்கு சேர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணேங்க. நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் என்ன வேலை, அதாவது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஏனென்றால் பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரிங்க. ஆகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டெய்லரிங் வேலையெல்லாம் நல்லா கற்றுருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் வந்து பள்ளி படிப்பை நிறுத்திட்டு நேரடியாக போய் டெய்லரிங் வேலையை ஓரளவு கற்றுருந்தாலும் எனக்கு வந்து அது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அப்போ கட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு, அந்த துணிகளை கட் செய்கிற மாதிரி வேலை அப்படின்ட்டு வேலைக்கு சேர்ந்தவுடன் அது தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே இயல்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த தொழிலை ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிலை கற்றுக்கொண்ட பிறகு அந்த நிறுவனத்தில் நம்ம தொடர்ந்து செய்யலை, திரும்பவும் அடுத்த நிறுவனத்துக்கு போயிட்டு புதுசு புதுசான விஷயங்கள்ட்டு நிறுவனங்கள் மாறி பொருளை பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், தொழிலை கற்றுக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து சிறு சிறு நிறுவனங்களில் போய் தொழிலை கற்றுக்கொண்டு எந்த தொழிலை விருப்பமோ அந்த தொழிலுக்குள்ளே போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சொந்தமாக துவங்குவதற்கு என்னென்ன வழிகளோ அதை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டுருக்கிற வழியில் நான் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்க. ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவென்றாலும் அடுத்தவர்களிடம் சென்று பணியாற்றுவது நம் வேலைகளை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் தான் நான் வந்துட்டு இருந்தேன். கல்வி முறைகளெல்லாம் பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணாது. நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேனுங்க, நான் வந்து திருப்பூரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லா பாட்லேயும் ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா எல்லா பாட்லேயும் வேலைகள் கற்றுக்கொண்ட பிறகு அடுத்தது எனக்கு தோணு ஒரே ஒரு விஷயம், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் கேட் அதை பற்றி தெரிஞ்சுட்டா வெளிநாடுகளிலும் மற்றும் மெட்ரோ சிட்டிஸ்லேயும் வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு 3 மாத கோர்ஸுங்க திருப்பூரில் நடந்தது. அதில் கலந்து கொண்டு அந்த பயிற்சி எடுத்துக்கொண்ட உடன் அடுத்த முறை இன்டர்வியூவுக்கு சென்னைக்கு போயாச்சுங்க. சென்னையில் போய் நம்மளை செலக்டும் பண்ணிக்கிட்டாங்க.
அந்த நிறுவனத்தில் இது இருங்காட்டு கோட்டையில்னு இருக்கிற அந்த நிறுவனம்ங்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பெரிய நிறுவனங்கள் இருக்குது. அங்கே தான் போய் முதல்ல பணிக்கு சேர்ந்தேன். பணிக்கு சேர்ந்து அவர்களிடமும் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து தொழில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதன் பிறகு மறுபடியும் ஒரு வருடத்திற்குள்ளாகவே இன்னொரு நிறுவனம் சென்னையில் மாறிச்சு. இது ஏன் சொல்ல வர்ற அப்படின்னாங்க, என்னோடு படித்த மாணவர்கள் பிஇ படிச்சுட்டு இருக்கிறாங்க, ப்ளஸ் டூ எல்லாம் முடித்து பிஇ படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த சமயத்தில் சென்னையில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க வந்து கேடு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. அங்கே என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அனுபவத்தோடு ஆச்சுங்களா, ஒரு குறிப்பிட்ட அனுபவங்களோடு நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாம் கரஸ்டல்லே பண்ணி முடித்தாச்சு. அப்போ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்முடைய சம்பளம் அப்போ 15,000 சம்பளம் கொடுத்தாங்க. இது எப்போன்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. 15,000 சம்பளம், எம்இ முடிச்சுட்டு ஆச்சுங்களா, இன்ஜினியரிங்கில் எம்இ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க சம்பளம் 5,000. அப்ரண்டீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அல்லது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இங்கே செஞ்சுட்டு போகலான்னு வந்தாங்களான்னு தெரியாதுங்க. அவங்களுடைய சம்பளம் வெறும் 5,000. என்னுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா, 15,000. நான் அப்போ கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் ஒரு இது படிச்சுட்டு, ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு உடனடியாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு போயாச்சு. அதே எம்இ வரை படித்து முடிச்சுட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அவங்க சம்பளம் 5,000. நான் இருக்கும் வரை ஒரு வருஷம் ஒரு 2 வருடம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. அந்த 2 வருடத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி கூட நேரடியாக தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்க கூட ரொம்ப கம்யூனிகேஷன் நல்லா, என்கிட்ட வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு டிகிரி எம்இ எல்லாம் படிச்சுட்டு வராங்க, அவங்களோட இங்கிலீஷை விட நீங்கள் பேசுகிறது தான் ஃப்ளூயண்ட்டாக இருக்குன்ட்டு. ஒரு வருஷத்துலேயே நம்ம மேலே வேலையிலே எல்லாம் நேர்த்தி எல்லாமே பார்த்து நம்பிக்கை வந்து திருப்பூரில் நம்ம சொந்த ஊரில் இங்கே வந்து நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கேடு சாஃப்ட்வேர் அவங்க டெவலப் பண்ணுறத மார்க்கெட்டிங் மேனேஜரை ப்ரொமோட் பண்ணி திருப்பூர் பிரான்ச்சஸ் ஹெட்டாக வந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க, சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆனால் அது எம்இ படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் அப்படியே இருந்தாங்க. என்னோடய சம்பளம் 20-25,000 ஆகி போச்சு. எப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது சொல்லுங்கள். ரிஸ்க் எடுக்கணும், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சா ரிஸ்க் எடுக்கணும். சேஃபாகவே ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறோன்னா ரிஸ்க் வந்து எங்கே கற்றுக்க முடியுமோ அங்கே போய் கற்றுக்கணும். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம எஜுகேஷ்னல் சிஸ்டத்துக்குள்ளே போய் தேடிட்டு இருந்தோம்னா தேடல் தேடிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வந்து அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷனால் ப்ராக்டிக்கலில் தான் கற்றுக்க முடியும். அப்போது என்ன தான் நம்ம படித்து முடித்தாலும் கடைசியில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஆகவே நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி சுழன்றுச்சுங்க. திருப்பூர் வந்துச்சு. திருப்பூரில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்த உடனேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் நான் வேலை செஞ்ச கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி, அதன் எம்டிக்கள் மாறினாங்க. அவங்க மாறின சமயத்தில் எனக்கு அங்கே பொருத்தம் வரல. ஆகவே நான் வந்து சைனா போய் அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஓன் பிஸ்னஸாக திருப்பூரில் வந்து இதுலேருந்து விலகி ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அதுலேருந்து வாழ்க்கை வந்து இந்தோனேஷியா துபாய் அப்படி இப்படின்னு மாறி மாறி சுற்றலுக்கு ஆரம்பிச்சுது. எப்படியோ போயிட்டு வந்தேன்னு வைங்களேன், அதுதான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த சமயத்தில் என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல நீங்கள் இறங்கிறதுக்கான துணிவு வேணும். அந்த துணிவு எங்கேருந்து வரும், அதுதான் நான் சொன்னேன். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட வந்தார். நான் செஞ்சுட்டு வந்த தியானம் மெடிடேஷன் மற்றும் அந்த டைமில் காய்கல்ப பயிற்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆகவே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியும் தியானம் மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளும் நீங்கள் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மன உறுதியும் ஒரு கான்ஃபிடென்ஸும் உங்களுடைய காந்த சக்தியை அதிகரிப்பும் சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ணுவதற்கு ஒரு கெப்பாசிட்டி தரும். நீங்கள் இந்த வயசுலேயே பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இருக்கிறீங்க, அதற்காக வந்து பல்வேறு தடங்கல்களை தாண்டி 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 ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து உயிராற்றலை வாங்கி நீ ஆம்பளையோ பொம்பளையான்ட்டு ஆம்பளையோ அழியான்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இடங்களில் நம்ம எப்படி சர்வை பண்ணி மேலே வர்றது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டராக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் அதில் ஆல்ரெடி நிறைய முதலீடு செஞ்சு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த படிப்பை முடிச்சுட்டு வாங்க, கையில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே போட்டி அதிகம் ஆச்சுங்களா. நீங்கள் உங்களுடைய கல்வியை எவ்வளவோ உங்கள் பெற்றோரின் கஷ்டத்தில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, அவர்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டாம். நான் வந்து எப்படி எளிமையான முறையில் வெளியில் வர, என்னுடைய சூழ்நிலை அப்படி, நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காலையில் வேறு வழியே கிடையாது, நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், அதுலேருந்து தான் மேலே வரணும். உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கும் எடுக்க முடியுது,
மெடிக்கலும் பார்க்க முடிஞ்சுட்டு திரும்பவும் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு படிக்க இயலுவதற்கு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஆகவே ஏதேனும் ஒன்றை முதல்ல முடிச்சுட்டு வெளியில் வாங்க, அதுக்கப்புறமேல வந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி டிசைட் பண்ணலான்னு நீங்கள் யோசிங்க. இது என்னுடைய சஜஷனுங்க. மேலும் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் உங்களுடைய உயிராற்றலை அபரிமிதமாக உங்களுக்குள் சேமிக்க உதவும். அது வந்து உங்களுடைய லைஃப்பை நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் தெளிவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கொடுக்கும். அதனால் 100% சொல்ல முடியும். நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சகோதரர், இவ்வளவு டீட்டெயில்டாக மெயில் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகோதரரே. தொடர்ந்து பயணிக்கலாம், நீண்ட காலம் இருக்குது உங்கள் லைஃப்பெல்லாம். நீங்கள் இன்னும் எஜுகேஷனில் தான் இருக்கீங்க. நீண்ட கால பயணத்துக்கு உயிராற்றலை விந்து சக்தியை வீணாக்கணும்னு சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எங்கே தான் இருக்குது, தயவு செஞ்சு நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, அவங்களாம் பார்க்கட்டும் ஆச்சுங்களா. ஏன் அவங்க வீணாக்கிட்டு இருக்கிறத நிறுத்தி ஒரு 48 நாள் இருந்து தான் பார்க்க சொல்லாமே, இருந்து பார்க்கட்டுமே. ஏனுங்க, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும். நம்ம பரிணாம வளர்ச்சியில் மிருகங்களாட்டையே வாழ்கிறதுக்காகத்தான் நம்ம உடல் இருக்கா, நம்ம ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது? சிற்றின்பத்திலேயே தான் உழண்டுட்டு இருக்கோனுங்களா, பேரின்பத்துக்கும் போகலாம் இல்லை. அதற்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு இளம் வயது தான் சிறப்பான வயதுங்க. யாருக்கிட்டே போய் நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் திருமணமானவுடனே குழந்தைக்காக வாழ்க்கை துணைக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ப்ரூஃப் பண்ண போகுது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க போகிறவங்க வர்றவங்கிட்டலாம் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருந்தா நம்மளை எப்போ தான் நம்ம வலிமைப்படுத்துறது? இந்த வயசில் நீங்கள் காப்பாற்றுறது தான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் துணையாக வரும். வாழ்க வளமுடன் சகோதரரே. மேலும் ஏதேனும் கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாழ்க வளமுடன் சகோதரர். வணக்கம் ப்ரோ, கேன் யூ கிவ் எனி 5 benefits ஆஃப் வியரிங் திருநீர் டெய்லி ஆன் ஃபோர்ஹெட்? இஸ் தெர் இஸ் எனி டிஃப்ரென்ஸ் வியரிங் சந்தனம், குங்குமம் அண்ட் திருநீர்? தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆண்களுக்கு வந்து விந்து சக்தி வெண்மை நிறம், பெண்களுக்கு வந்து நாதசக்தி அதாவது வந்து சிகப்பு நிறம். அந்த இரண்டையும் நாங்கள் வந்து கீழாக வீணாக்குபவர்கள் இல்லை, மேல் நோக்கிய பயணத்தில் வைத்திருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை உணர்த்துவதற்காக இறைவனின் நீர் திருநீர் அப்படின்னு நம்ம தலையில் வைக்கிறோம். அவ்வளவே தான் நான் வந்து ஒரு விஷயமாக வச்சுட்டுருக்கிறேங்க. மேலும் நம்முடைய முன்னோர்கள் வந்து பலரும் திருநீரை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு முழுமையான எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இது பழக்க வழக்கம், அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அது வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு வந்து அதாவது நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாலடைஞ்ச வீட்டில் தான் ஒரு மங்களகரம் இல்லாமல் பொட்டு இல்லாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு அமங்கலத்தை குறிக்கும் நெற்றி வந்து, பாலான நெற்றி வந்து அமங்கலத்தை குறிக்கும். ஆகவே அதிலிருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நமக்குள்ளே வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இணையதளத்தில் விரவி கிடக்குதுங்க. நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக எனக்கு அதன் மூலமாக ஸ்பெஷலாக ஏதாச்சும் பலன் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வச்சா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வீடியோ போடும்போது நெற்றியில் எதுவுமே இல்லாமல் போட்டால் கூட ஏதோ ஒரு அமங்கலமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க சகோதரரே. அனுபவத்தில் நான் உணர்ந்தது இந்த மாதிரி. மற்றபடிக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் என்னால் சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனால் பாலான நெற்றியோடு எங்கேயுமே போகிறக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சகோதரர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் பிரதர், ரீவயர் கம்பேனியன். இது ஒரு ஓகே விளம்பரம், விளம்பரங்கள்லாம் நிறைய அனுப்பி வைக்கிறீங்க. நாங்களாம் அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லைங்க, விளம்பரமெல்லாம் அனுப்பிருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே சகோதரரே வணக்கம், உங்களுடைய சேவை அளப்பரியது. உங்கள் உதவியால் நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளீர்கள், நான் உட்பட. இந்த சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், நீங்களும் உங்கள் குடும்பமும் நீடூடி வாழ வேண்டும். இன்றுடன் 19வது நாள். ரொம்ப நன்றி சகோதரரே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் அண்ணா, என்னுடைய 21 வயது, நான் வந்து காயக்கல்ப யோகா 15 வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கிறேன். பட் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய இன்பத்தை வந்து நிறுத்தவே முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஃபாலோ செலிபஸி ஃபார் சம் டேஸ் அண்ட் மாஸ்டர்பேட் அகெயின். இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் செலிபஸி அட் ஃப்ரம் ஏஜ் 21? ஆல்சோ கேன் ஐ ஹாவ் செக்ஸ் டியூரிங் செலிபஸி? கேன் வி ஹாவ் செக்ஸ் டியூரிங் செலிபஸி? ப்ளீஸ் ரிப்ளை என்னான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரே. நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதுக்கு 100% உண்மையாக இருக்கணும். அப்படி 100% உண்மையாக இல்லை என்றால் அதற்கான சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் செலிபஸி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா செலிபஸிக்கும் செக்ஸுக்கும் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி ஆச்சுங்களா,
ஆகவே நீங்கள் வந்து செலிபஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த விந்து சக்தி வீணாக்குவதை அதற்கான எந்த வழிகளாக இருந்தாலும் அதை அடைக்கணும். அதுதான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். காயக்கல்ப பயிற்சி வந்து 15 வயசுலேயும் செஞ்சிட்ருக்கிறீங்க, நல்ல விஷயந்தானுங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க மன உறுதியோடு. 21 வயசு அருமையான வயசு. இந்த வயசுலலாம் நீங்கள் காப்பாற்றுறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நல்ல பல மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தானாக உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு உங்களுடைய காந்த களமும் காந்த சக்தியும் அதிகரிச்சிடும். நீங்கள் விந்து சக்தியை வீணாக்கிட்டே காயக்கல்பம் செய்கிறனால எந்த பயனுமே கிடையாது. ஒரு 48 நாளாச்சும் நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணி காயக்கல்பம் செஞ்சீங்கன்னா தான் கொஞ்சமாச்சும் உங்களால் பலன் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 நாள் எல்லாம் கடந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னா விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் மேலும் நல்ல பலனை கொடுக்கும். ஆகவே சகோதரரே, உங்ககிட்ட தான் இருக்குது சொல்யூஷன்லாம் ஆச்சுங்களா. நீங்கள் வந்து மன உறுதியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. 21 வயசு 13 வயசுலேருந்தே பிரம்மச்சரிய வாழ்க்கையை துவங்கி விட்டது. அது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க, இல்லைன்னா பின்னால் வருத்தப்படுவீங்க. அப்புறம் அது வந்து நாம் அடிக்கடி இதைத்தான் சொல்லிகிட்ருக்குறோம். உங்களுக்கு மன தளர்வு வரும்போதெல்லாம் நம்முடைய பல வீடியோக்களில் பல பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, சார் நான் வந்து 13-23 வயசு வரைக்கும் பண்ணினேன், இப்போ 23 வயசு ஆச்சு, என்னால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சுய இன்பம் செய்தால் உடல் இழைக்குமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரரே, சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்தால் உடல் தேராது, உடல் இழைக்கும். இழைக்கிறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும் வீக் ஆகும். இதுதான் பேசிக்கு. இது ஏன்னா நாங்களாம் விவசாயத்தில் இருக்கிறோம், ஆடு மாடுகள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். மாடுகளுக்கு காயிட்டு சுட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய விந்து சக்தியை ஏதேனும் ஒரு விதத்தில் வீணாக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா ஆஜானு மாகுபாகுவோ கொழுக்கு மொழுக்குன்னு வளரும் ஆச்சுங்களா. காய் அடிக்காமல் இருக்கிற ஆடு மாடு எதாக இருந்தாலும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். வீக்காக இருக்குன்னா அது நார்மலாக இருக்கும். நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு நல்லா வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆடு மாடுகள் வரணும் என்றால் அந்த மாட்டை வந்து காயடிச்சு விடுவாங்க. விந்து சக்தி எந்த காரணத்துலையும் வீணாகாத அளவுக்கு இது இயல்பாக கிராமங்களில் நடக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே மனித உயிரினங்கள் தானே, மனிதனும் பொருந்தும். நீங்கள் வந்து விந்து சக்தி வீணாக்காமல் இருந்தீங்கன்னா தான் நல்ல ஆஜானு பாகுவாக நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு உங்களுடைய வினைவழி தொடர்ந்து ஒன்று இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய முன்னோர்கள் வழியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்க. விந்து சக்தியை வீணாக்கிட்டே இருந்தால் இந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது வீணாக்கிறதுக்கு. அதை பயன்படுத்தி வீணாக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீக் ஆயிடுவோம். அதுதான் நம்ம இவ்வளோ வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கிறோம்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் இமெயிலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோவிற்கு கீழ் வர்ற கேள்வி பதிலெல்லாம் பார்த்துடலாம். அடுத்து வந்து சேலஞ்சில் இருக்கும்போது அடல்ட் வீடியோஸ் பார்த்துட்டு பட் மாஸ்டர்பேஷன் பண்ணலைன்னா சேலஞ்சில் ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணுமா? தயவு செஞ்சு செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்க அடல்ட் வீடியோ அதுக்கு எதிரான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தா தான் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்றக்கு ஆரம்பிக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்றக்கு ஆரம்பிக்குன்னா ப்ளூ பால் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். நம்ம வீடியோஸில் ப்ளூ பால்னு அடிச்சு பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அதுக்கு 100% உண்மையாக இருக்கணுங்க, அப்போ தான் அது வந்து வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறீங்க, பரிசு எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு நினச்சிங்கன்னா பத்தாது. ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு நல்லா படிக்கணும். அதே மாதிரி தான் செலிபஸில் நல்ல ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல நல்ல பழக்க வழக்கங்களை அதிகமாக சேர்த்திக்கணும். மேல் நோக்கிய பழக்க வழக்கங்களை, கீழ் நோக்கிய பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆபாசம்னு போயிட்டீங்க அப்படின்னாலே எப்படி இருந்தாலும் மறுபடியும் இழக்கறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே வருமுன் காப்போராக இருந்து காப்பாற்றிக்கணும். மனசு கஷ்டந்தான் படுத்தும், அதை மீறி தான் நம்ம ஜெயிக்கணும். ஆரம்ப கட்டத்துலேங்க எதுவுமே ஒரு போதை பழக்கத்துலேருந்து ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உடல் எவ்வளவோ ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இல்யூஷன் கிரியேட் பண்ணி நம்மளை சிக்க வைக்க பார்க்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் அந்த வைராக்கியம் வேணும். அவ்வாறு பண்ணால் தான் நம்ம பல விதங்களில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். நம் முன்னோர்களுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை அதுக்காகத்தான் இருந்துச்சுங்க. இந்த நகர வாழ்க்கையிலேருந்தே கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு குருகுல கல்வி முறை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 12 வருஷமாச்சும் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் வெளியிலே வருவாங்க. அது நம்ம சமுதாயத்துக்கே பயனளிப்பதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்மளை வீக் பண்ணுறது தான் முதல் நோக்கமாக போயிட்டுருக்குது சமுதாயத்துக்கு. அது ஏன்னு புரியல, அது எல்லாம் தெரிஞ்சே பண்ணுறாங்களா இல்லை வேணும்ட்டு இயல்பாகுதா இல்லை நான் ஒருத்தந்தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன்னா தமிழகத்தில் அப்படின்னு தெரியலிங்க. ஆகவே மன உறுதியோடு வாங்க சகோதரரே, நிச்சயமாக உன்னால் முடியும். இந்த அதுக்கு எகென்ஸ்டான விஷயங்கள்லேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுங்க. எது இதெல்லாம் செஞ்சால் முன்னால் வந்து நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ண முடியலையோ, விந்து சக்தி வீணாக்கிறதுக்கு துணையாக இருந்துச்சோ அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுங்க, நிச்சயமாக வெற்றிகரமாக கடந்து வரலாம். அடுத்தது வந்து சகோதரரே, பரியங்க யோகம்னா என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க.
சகோதரரே, நம்முடைய விந்துஜெயம் பயிற்சி சம்பந்தமாகத்தான் அதில் இருக்குது. தயவு செஞ்சு விந்துஜெயம் அப்படின்னு போட்டிங்கன்னா முழு டீட்டெயில்ஸ் வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சிங்கிள் பயல்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இது மட்டும்தான்னா அப்படிங்கிறீங்க சகோதரரே. அது சந்தோஷம் இல்லைங்க. அதாவது ஒரு நாய்க்குட்டி வந்து எலும்பு ஒன்று கிடச்சிச்சுன்னா அதை கடிச்சு அதில் வர்ற கடிக்கிறது மூலமாக வர்ற பிளட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எலும்புலேருந்து வர்ற பிளட்டுன்னு நினச்சி உறிஞ்சி 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 குடிச்சு கடைசியில் அந்த நாயே ரொம்ப வீக்காகி தன்னுடைய உயிரை இழக்கும் நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கிற சுயன்பமும் அப்படித்தான். நம்ம வீணாக கடிச்சு வீணாக்கி 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 நம்முடைய கடைசி கட்டத்தில் நம்முடைய உயிராற்றல் அனைத்துமே போயிடும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாமல் போயிடும். 90s கிட்ஸ்னெலாம் போட்டிருக்கிறீங்க, நாங்கள்லாம் வந்து 80s கிட்ஸுங்க. அதனால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னோர் ஆகிட்டோம் நாங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐயப்பா ராஜ், சூப்பர் சார், தேங்க்ஸ்ன்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐ வண்டர் ஹவு ப்ளே பாய்ஸ் ஹாவ் டூ மச் எனர்ஜி, ஹவு தே ஆர் மெயின்டைனிங் நண்பான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியலைங்க சகோதரரே. ப்ளே பாய்னா என்ன, இந்த மாதிரி வந்து இனப்பெருக்க வேலைகளுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறீங்களா? ஆரம்ப கட்டத்தில் வந்து அதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு நல்ல பல விதமான கெமிக்கல் வணிக மருந்துகள்லாம் நொறுங்க இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு நம்மளை முழுமையாக வீணாக்கி நம்ம உடலில் கடைசி சொட்டு உயிராற்றல் வரைக்கும் போகிற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் நோய் நொடியில் விழுறது தானுங்க. அருணகிரிநாதர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்ப பாருங்கள், அவர் மிகப்பெரிய ப்ளே பாய். அவருடைய நிலைமை எந்த நிலைமைக்கு போச்சுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர்களே, ராவணன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அடுத்தவர்கள் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வர்றதை பெருமையாக சொல்கிறது? ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க? யார் உங்களுடைய புத்தியில் இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துறது? இந்த மாதிரி ஏற்படுத்தினா தயவு செஞ்சு விலகி நில்லுங்கள். ராவணன் என்பவன் ஒரு எவ்வளவு மனிதனாக இருந்தாலும் அவன் வந்து நொய்டாவில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த ஒரு மனிதன். அவரை வந்து தமிழன்னு எப்படி சொல்கிறது ஆச்சுங்களா? அறக்கர்களை நம்ம தமிழர்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அறக்கர்கள் ஆயிடுவோம். சிலர் செய்யும் சதித்திட்டங்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு அடிமையாகி போய் இலங்கையில் எவ்வளோ பெரிய தமிழினம் அழிஞ்சது பத்திலையா? நம்முடைய பாரத தேசத்தில் கழகமூட்டும் இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டு பொடா சட்டோ கிடா சட்டோ என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செஞ்சு நல்லா வச்சு செய்யணும் அப்படின்ட்டு நான் பணிவாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறவர்களின் தலைவர்களையும் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் தவறு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது ஆச்சுங்களா? ஒரு தவறான முன்னது நித்யானந்தான்னு சொல்லு. அப்படி நித்யானந்தா வந்து நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்து அவர் மேலே ஏற்படுத்தின இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான இமேஜ். ஆகவே யாரும் அவர் ஃபாலோ பண்ணாமல் விலகி இருக்காங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அவர்கிட்ட இருக்கிற உண்மையை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ராவணங்கிறது ஒரு அரக்கர், அடுத்தவர் மனைவியை கூட்டிகிட்டு வந்தவர். இப்போ நீங்கள் இது சொல்கிறது மூலமாக ராவணன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்னு சொல்கிறது மூலமாக உங்களுக்கு வேணால் ராவணன் உயர்வை தெரியும். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ராவணன் உயர்வானவன் கிடையாது. அடுத்தவர் மனைவியை கவர்ந்து சென்ற ஒரு மனிதன். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் முதல்ல ராவணன் 100% நல்லவன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி அது தேவையா உங்களுக்கு? அது உங்களுக்கு தேவையும் இல்லை ஆச்சுங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி வந்து ராமர் வாழ்ந்த வாழ்க்கையை தேசமே போற்றி கொண்டாடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ராவணன் சொல்னா நீங்கள் வந்து ஒரு தனித்த பிறவி ஆயிடுவீங்க. தேசத்திலிருந்து மக்களையெல்லாம் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக தமிழ் மக்களை வீக் பண்ணுறதுக்கான வழிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது வெளிநாட்டு சதியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பாரத கலாச்சாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத மனிதர்கள். ஆகவே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்டு தமிழ் மக்களை ஒரு அரக்கர்களாகவும் ஒரு தவறான மனிதர்களாகவும் சித்தரிக்கிற எந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நம்ம சேனல்லேருந்து விளக்கிடுவோங்க. நாம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு அன்பு பற்று பாசம் வேணும். நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பிரித்து அந்த சதித்திட்டமெல்லாம் நிற்கட்டும். செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற நம்முடைய சொந்தங்கள் மன உறுதியோடு நம்முடைய முன்னோர்களை மதிப்போம், அவ்வளோதான் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் அதை விட முக்கியம் நம்ம விந்து சக்தியை காப்பாற்றுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்து சக்திங்கிறது தேவர்களுக்கு ஒன்று தான், அசுரர்களுக்கு ஒன்று தான். அதே சமயத்தில் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அசுரர்கள்னு ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு சில சதித்திட்ட கும்பல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு யாரும் அடிமையாக வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு இமெயில் அனுப்புகிறேன். இந்த மாதிரி போடுற சகோதரர்கள் முன்னால் ஏற்கனவே வந்து சிந்தனையாளர் பேரவை அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரியே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பேன் பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமசிவம் சிவா, ஓம் நமசிவாய சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து சொல்லியிருக்கீங்க, ஐயா அப்படி சொல்லாதீர்கள், தாங்கள் எங்களுடைய அறிவு கண்ணை திறந்து இருக்கிறீர்கள், தங்கள் மகத்தான குருஜி. வாழ்க வளமுடன் சகோதரரே.
குருஜி அளவுக்கெல்லாம் இல்லைங்க, ஒரு வழிகாட்டு பலகையாக எடுத்துக்கங்க, நல்லது சொல்கிறோம், அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே, வாழ்க வளமுடன் சகோதரர். வந்து அடுத்தது வந்து ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி சொல்லியிருக்கீங்க, நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் முருகா சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து விந்து ஜெயம் பயிற்சி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க சகோதரர். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பல வீடியோக்கள் ஏற்கனவே இருக்குது, ஆகவே நீங்கள் அது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 65வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க, இல்லை சகோதரர் ஸ்பீடெல்லாம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன் முத்துகிருஷ்ணன். மன உறுதியோடு தொடர்ந்து பயணிக்கலாங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து நம்முடைய பர்சனலாக யாருமே யாருக்கும் நம்பரோ அல்லது வீடியோவுக்கு கீழே வந்து நம்பர்ஸோ ஃபோன் நம்பர்ஸோ இமெயில்ஸோ எதுவுமே ஷேர் பண்ணிடாதீங்க. ஆகவே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ட்ரபுள்ஸில் சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஆகவே எந்த காரணம் கொண்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக்கில் போட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன், வாழ்க வளமுடன். அடுத்தது கலிகாலம் கண்ணன் எஸ் 2012 முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரை. கலிகாலம் முடிஞ்சால் ஊழிக்காலம் தொடங்கும், ஊழிக்காலம் நடந்துட்டுருக்குதுங்க இப்போது, ஊழிக்காலம் முடியட்டும், அதுக்கு இன்னும் சில வருடங்கள் இருக்குதுங்க. ஊழிக்காலம் முடிஞ்சு கலிகாலம் முடியும் போது ஒட்டுமொத்த அழிவு, அதுக்கப்புறம் தான் ரீஜென்ரேஷன். இன்னும் அழிவு இன்னும் ஆரம்பிக்கலைங்க, கலிகாலம் தான் முடிஞ்சிருக்கு. ஊழிக்காலம் வரும், ஊழிக்காலக்கு அப்புறம் பேரழிவு வரும், பேரழிவுக்கு அப்புறம் பெருந்துயரம் வரும், பெருந்துயரத்துக்கு அப்புறம் தான் துவங்கும் ஆச்சுங்களா. ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலம் முடிவடைஞ்சது அப்படிங்கிறது வந்து கணக்குக்கு நல்லா இருக்காது, ஆங்கில டேட்டெல்லாம் போட்டு கலிகாலத்துக்கு அழி ஆங்கில தேதிகளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆகவே சிலர் சொல்கிறாங்கன்னு நம்ப வேண்டாம், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து பேனிஷ் கருவாக இருக்குது ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா சகோன்னு கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இயற்கை உங்களுக்கு என்ன கொடுத்ததோ அது மிக சிறப்பானதுன்னு நீங்கள் நம்புங்க, அப்போ இயல்பாகவே மிக சிறப்பாக மாறிடும், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயிற்சியில் வந்து கலந்து கொள்வதற்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபி மகாலட்சுமிங்கிற சகோதரர் வந்து 10வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இட் ஷுட் பி ஷேர்டு டு ஆல் பட் புலால் மறுத்தல் மஸ்ட் பி ஃபாலோட், இட் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செலிபசி. வாழ்க வளமுடன் சகோதரரே. காஜா மொய்தீன், கண்டிப்பாக சகோதரரே, புலால் மறுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல மடங்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்பது 100% உண்மை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை காரணமாக காட்டி செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கே வராமல் இருக்காங்க. ஆகவே வந்து நான் பொதுவாக சொல்லிடுறது, நீங்கள் விந்து நீங்கள் புலாலை ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில் உங்களால் விந்து சக்தியை காப்பாற்ற இயலவில்லை அப்படிங்கிற சூழல் வந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைஸ் மூவி பற்றி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக சகோதரரை, வாழ்க வளமுடன். இந்த மூவி பேர் சொன்னதுக்கு நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சரத் ரவி, வாழ்க வளமுடன் நண்பா. நான் மற்றவர்களை விட சற்று தனித்துவமாக இருப்பது போல் உணர்வு வருகிறது, இது சரியானதாக பதில் சொல்லுங்கள் நண்பான்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. கண்டிப்பாக மற்றவர்களை விட செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்குள்ள தானாகவே நம்ம தனித்துவமான மனிதன்கிற எண்ணம் தோன்றும். அது என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய உடல் வினைவழி தொடர்பாக வந்துட்டுருக்கோம், அந்த வினைகளை கழிச்சுட்டு போகிறதுக்கு தான் நம்முடைய உடல், அந்த கழிச்சுட்டு போகிறது நம்ம தனித்த மனிதன் ஆச்சுங்களா, மற்றவர்கள் அனைவரை விட தனி மனிதன். ஏன்னா நம்ம தான் ஸ்பெஷல், நம்மளை மாதிரி யாருமே கிடையாது ஆச்சுங்களா, 9 பேர் இருக்காங்க 7 பேர் இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம தனி மனிதன். இப்போ நம்ம வலிமையாயிட்டே வரும்போது நம்ம தனி மனிதன்கிற அடையாளம் நமக்குள்ள நல்ல ஆழப்பதியும், அந்த மாதிரி ஒரு அடையாளம் ஆழப்பதியும் போது தான் உங்களுக்குன்னு ஒரு பதிவை இந்த உலகத்தில் விட்டுட்டு போக முடியும். நமக்கான நம்ம பிறந்துட்டோம் இந்த பூமியில் ஒரு பதிவு உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கான ஒரு சுயமே அப்போ தான் வரும், அது இயல்பு தான், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 31வது வந்திருக்கீங்க, 9வது நாள் வந்திருக்கீங்க, ஹாரி பாட்டர் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜான் பிரிட்டோ 25வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ப்ரோ நாமளும் சித்தராக முடியுமா, அப்படி ஆக என்ன செய்வதுன்னு கேட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு மனிதனால் ஒரு விஷயம் சாதிக்க முடிகிறது என்றால் அதை உலகில் உள்ள மற்ற அனைவராலும் சாதிக்க முடியும். இது நான் மட்டும் சொல்லிங்க, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, அவர் 20 வருடங்கள் பிரம்மச்சரியம் காத்துட்டு வந்திருக்காரு, அதனால அவரால் சாதிக்க முடிஞ்சது. அதே மாதிரியே நம்மும் வந்து சித்தராகவோ நாம் நினைத்ததை அடைய இயலும், அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம சொல்கிறது இதுதான், ஃபாலோ செலிபஸி.
ரீசார்ஜ் மேக்ஸிமம், நம்மளை எவ்வளோ தூரம் ரீசார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்தது வந்து விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்யணும். இந்த மூன்று விஷயங்களை நம்ம ஆழ்ந்து செய்ய 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 எவ்வளவுக்கு எவ்வளோ இதுக்கு நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சித்தராக மாறுவதும் ஒளியுடம்பாக மாறுவதும் நம் முன்னோர்கள் சொன்ன அனைத்து ரகசியங்களும் நமக்குள்ளே வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அது நம்முடைய தனிப்பட்ட முயற்சியில் இருக்குதுங்க. நம்ம எந்த கட்டத்தில் போயிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு எல்லாமே சாத்தியம் தானுங்க. அதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கேர்ள்ஸ் ஆர் மோர் செல்ஃபிஷ் தென் பாய்ஸ், ஸோ ஒன்லி கேர்ள்ஸ் டேக் மோர் செல்ஃபிஷ் தென் பாய்ஸ். வாழ்க வளமுடன் சகோதரரை இருக்கலாம். அடுத்தது வந்து அருண்குமார், ஐ கம்ப்ளீட் 22 days சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஒன் மோர் குவஸ்டின் ப்ரோ, நம்ம நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்பேர்ம்ஸ் எல்லாம் பாடியில் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ ஓல்டு ஸ்பேர்ம்ஸ் எல்லாம் ஜேம்ஸாக மாறும்ல, இதனால் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காதான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணும் பொழுது பலமுறை நான் விளக்கியிருக்கேங்க, செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது விந்து சக்தி வீணாக்கிறது இல்லை. வீணாக்காமல் இருக்கும்போது நம்மக்கிட்ட விந்து சக்தி என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், அது அப்படியே இருக்கும். ஆனால் புதிதாக விந்து சக்தி உற்பத்தி அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடும். இப்போது உமிழ்நீரை நாம் அடிக்கடி வீணாக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது உற்பத்தியாகுது, வீணாக்குற உற்பத்தியாகுது வீணாக்குது. அது உற்பத்தியாகிற நிறுத்திட்டோம், வீணாக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா நாவினில் ஏற்கனவே இருக்கும் உமிழ்நீர் அப்படியே இருக்கும். மேலும் புதிதாக ஏற்கனவே உற்பத்தி ஆகி கொண்டே இருந்த நீரானது எங்கிருந்து வந்துச்சு, இந்த உடலில் நீர் சக்தியிலிருந்து எடுத்து உமிழ்நீராக மாற்றப்பட்டது, கரெக்டுங்களா? அதே மாதிரியே விந்து சக்தி வெளியாகிட்டே இருக்கும், வெளியாகிட்டே இருந்ததை நிறுத்தின உடனே ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்கு எவ்வளோ விந்து சக்தி இருக்கணும்னு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் புதிதாக விந்து சக்தி உற்பத்தி ஆகாது, ஏன்னா அது நம்முடைய உடலிலே இருக்கும் உயிர் சக்தி அப்படியே இருக்கும். அது அதிகமாகிட்டே போகும், திணிவு அதிகமாகிட்டே போகும், காந்த சக்தி அதிகமாகிட்டே போகும். நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வரும், அதிகமாக செலவு போகும், நிறைய எனர்ஜி வரும் ஆச்சுங்களா. அந்த எனர்ஜியை திரும்பவும் நம்ம மோடிஃபிகேஷன் பண்ணி நம்ம உடலிலேயே ரீசார்ஜ் பண்ணி நம்முடைய செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பயிற்சிகளாகட்டும், நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பல்வேறு யோக தியான முறைகளாகட்டும் அது சார்பாகவே தான் வந்துட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ நோஃபேப் பண்ணால் மட்டும் போதுமா? நோஃபேப் பண்ணும்போது காயக்கல்பம், விந்துஜெயம், குண்டலினி பயிற்சி இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள், நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு அதனால் உங்களுக்கு அபரிமிதமான எனர்ஜி கிடைக்கும். அந்த அபரிமிதமான கிடைக்கிற எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் லட்சியம் வச்சுருப்பீங்கள, அதை நோக்கி முழுமையாக டிரான்ஸ்மியூட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, முழுமையாக டிரான்ஸ்மியூட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த பயிற்சி பெருசாக தேவையில்லை. ஒருவேளை அந்த டிரான்ஸ்மியூட் பண்ணுறதை மீறி அதிகப்படியான எனர்ஜி, கோபம் இருக்கலாம், பல்வேறு விதங்களில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் தியான மெடிடேஷன்லாம் தேவைப்படும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ உற்பத்தி இளம் வயதில் உற்பத்தி ஆகிற எனர்ஜி இளம் வயதில் வயதாக வயதாக கம்மியாக உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணலாம், விந்துஜெயம், காயக்கல்பம் போன்ற பயிற்சிகள் செய்யும் போது இளம் வயதில் அதிகமாக நம்ம செஞ்சு அதிகமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பயிற்சிகள் செஞ்சு நம்மை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா வயதாக வயதாக விந்து சக்தி உற்பத்தி குறைவாக இருக்கும் சமயத்தில் நம்ம அப்போதுமே தெளிவாகவும் வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் 70-80 வயசு ஆனால் மம்முட்டி தோளில் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ரஞ்சன் எது, 8வது நாள் 48 நாள் சேலஞ்சில் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுற அண்ணான் இருக்கீங்க, ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கைப்பழக்கம் ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணுறேங்கிறீங்க சகோதரரே, அதுதான் நீங்கள் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிடும், இந்த சமுதாயத்தில் நீங்கள் தலை காட்டவே முடியாது, அந்தளவுக்கு வீக் ஆயிடுவீங்க. அது நான் சொல்லலை, அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது எதையும் 100% நீங்கள் எடுத்துக்கோணுங்கிறது இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறது உண்மையுன்னு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து ரவிசங்கர், 2வது நாள் வாழ்க வளமுடன். லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்போம் சேவ் பண்ணால் பெனிஃபிட் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடிந்தால், லைஃப் டைம் ஃபுல்லாக ஏற்கனவே காப்பாற்றி சக்ஸஸ் ஆன மனிதர்களையெல்லாம் நீங்களே பார்க்கலாம். நரேந்திர மோடி அவர்களை சொல்லலாம், அப்துல் கலாம் சொல்லலாம், மகாத்மா காந்தி 20 வருடம் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மகாவீரர்லாம் 40 வருடத்துக்கு மேலே, புத்தரெல்லாம் 40 வருடத்துக்கு மேலே, அதே மாதிரி பல்வேறு யோகிகள், விவேகானந்தரெல்லாம் 12 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே, இந்த மாதிரி அச்சீவ் பண்ண யோகிகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம்னு தெரியும். நம்முடைய சித்தர்கள்லாம் பல மடங்கு ஆச்சுங்களா, அவங்க காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சு 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 நம்ம உடலை கல்பு தேகமாக மாற்றி கொண்டு வந்தாங்க. ஆகவே
நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு உயர்வோம் அப்படிங்கிறது. விந்து சக்தியை நீங்கள் சேமிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அது சேமிச்சுட்டு வர்றதுனால வர்ற எனர்ஜியை எங்கே போயிட்டுருக்கீங்க? வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம எதை நோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுங்க, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய லட்சியங்களையும் எந்த ஸ்டேஜில் வச்சுருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிங் டாங் சகோதரர் வந்து 32வது நாள் வந்துட்டீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் கம்ப்ளீட் ஆகிருச்சு, வயசு 24. நாலு தடவை வந்து வெட்ரீம்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அடுத்தது 21 நாள் ஆச்சு ப்ரோ வெட்ரீம்ஸ் வருது, எப்போ முடியும் வெட்ரீம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. வெட்ரீம்ஸ் அப்படின்னு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் சரியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக செக்ஸுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம், செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து வேறு வேறு விஷயங்கள், தியானம், மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து சில ஆன்மீக படங்களோ ஆன்மீக வீடியோஸோ அல்லது வந்து நம்ம ராவணன் பற்றி இன்றைக்கி அதிகமாக பார்த்துட்டு இருந்தால் அது தாண்டவ ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கும், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ராவணன் சமஸ்கிருதத்தில் இருந்து அவர் வந்து நொய்டாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்த ஒரு அரசர் ஆகவே அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க, அதைத்தான் நம்பியிருக்கேன். ஆகவே அவர் வந்து சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்த பலரும் எழுதியிருக்காங்க. எல்லாமுள்ள சிவனை வந்து தன்னை நோக்கி வர வைக்கிறதுக்காக தன்னுடைய நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, நரம்புகளை எடுத்து தாண்டவ ஸ்தோத்திரம் வாசித்து இமயமலையே கிடுகிடுக்க வச்சார் அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்தில் வரும். ஆகவே தாண்டவ ஸ்தோத்திரமெல்லாம் பாருங்கள். அடுத்தது வந்து கோளறுப்பு அதிகம் பாருங்கள் நம் தமிழர்களுடைய. இது எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது மனசில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நமக்குள்ள ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். நீங்கள் வேறு வேறு மதத்தவர்கள் அவங்களுக்கு தகுந்தாப்பில் பார்க்கலாம் ஆச்சுங்களா, திருக்குறானை பற்றி பார்த்துட்டு படுக்கலாம், பார்க்கணும் மெயினாக ஆச்சுங்களா. அதே மாதிரியே வந்து பைபிள் பற்றி சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி எது உங்களுடைய மதத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உடலுக்குள் கொண்டு வந்துட்டு அப்புறம் ஸ்லீப் பண்ண போங்க. பெரும்பாலும் பெட்ரீம்ஸ்லேருந்து வெளியில் வரக்கு வாய்ப்பாயிரும். பச்சை தண்ணியில் குளிங்க முடிஞ்சால் இரவு நேரத்தில் கூட. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சந்தேகம், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், ஆனால் ஒரு கெட்டவும் எல்லாம் எண்ணமும் இல்லை, ஆனால் என்னுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை ஆகுது, ப்ளீஸ் இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அது ஆகுனா அட்ஜஸ்ட் வருதுன்னு அர்த்தங்க. அட்ஜஸ்ட் வர்றதுனால எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு அட்ஜஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் கண்ட்ரோலுக்கு வரும். ஆகவே நீங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாங்க. அப்போ இந்த வெட்ரீம் சேஃப் நைட் ஃபாலு எல்லாமே சரியாயிரும். ஆகவே அது ஒரு ஸ்டேஜ் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். உங்களால் இது சாதாரணமாகவே சரி பண்ண இயலவில்லை என்றால் அடுத்தது இதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து டாக்டர் எஸ்கே அப்படின்ட்டு சகோதரர் வந்து 2வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன் டாக்டர். வெற்றிகரமாக ஃபாலோ பண்ணுவோம், ஜெயிப்போம். அடுத்து தனேஷ் 59வது நாள், வாழ்க வளமுடன். அடுத்து விக்னேஷ் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயிக் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா 8வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். நீங்கள் கூறுவது உண்மைதான் அண்ணா, எங்கள் கிராமத்தில் 65 வயது ஒரு தாத்தா, அவர் மிகவும் வலுவான வேலைகள் மிகவும் எளிதாக செய்வார். அவரிடம் நிறைய பேர் இந்த வயதில் இப்படி எப்படி வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் அடிக்கடி கோழி மேலே விழுந்து வீணாக போகிறீங்கன்னு சூசகமாக சொல்லுவார். அப்போது அவர் சொன்ன இந்த வாக்கியத்தின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை, ஆனால் தற்போது தங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது தான் அவர் மிகவும் ஆழமான கருத்தை சொல்லியுள்ளார் என்று புரிகிறது. நன்றி அண்ணா, வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சகோதரர், கோழி மேலே விழுகிறது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு சேவல் வந்து 10 கோழிகள் இருந்தாலும் மாறி மாறி ஒன்று மேலே ஒன்று ஏறி 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 தன்னுடைய விந்தணுவை வீணாக்கிட்டே இருக்கும், தன்னுடைய உயிராட்டலை கொடுத்துட்டே இருக்கும். கோழி சேவலுக்கு இதுதான் வேலை ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் சுய இன்பத்தை நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறத சூசகமாக அந்த முதியவர் சொல்லியிருக்காரு. அடிக்கடி கோழி மேலே விழுந்தால் எனர்ஜி இருக்காது அப்படின்ட்டு. 65 வயசு தாத்தா எனர்ஜியாக இருக்கார். நம்ம சகோதரர்கள் 20-22 வயசில் ஒரு வேலை செய்ய முடியாமல் இருக்காங்க, செய்ய முடியும்னு வீரமாக பேசுவாங்க, ஆனால் அந்த வேலை செய்கிறது நீண்ட நேரம் அவங்களுக்கு ஈக்குவலாக செய்ய முடியாது. அந்த மாதிரியான வீக்னஸும் ஆயிடும். அந்த வீக்னஸ்க்கு முக்கியமான காரணம் தாத்தா சொன்ன மாதிரி கோழி மேலே அடிக்கடி விழுறது தான். கோழி மேலே அடிக்கடி விழுறதுன்னா சுய இன்பம் தான், விந்து சக்தி வீணாக்கிறது தான் அவங்க சூசகமாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஜென்மத்தில் ஒரு சித்தர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு, இந்த ஜென்மத்தில் வந்து அடிக்கடி காமாந்தக எண்ணத்தோடு திரிகிற மக்கள் அடுத்த ஜென்மத்தில் சேவலாக பிறப்பாங்க. ஏன்னா அந்த சேவலுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கும், நிறையா கோழிகள் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
அடுத்த ஜென்மத்தில் சேவலாக கோழியாக தான் பிறப்பாங்க அப்படின்னு சாபம் கொடுப்பாங்களாமா. ஏன்னு கேட்டால் இந்த காம எண்ணத்தை தீர்த்துக்கிறதுக்கு கோழி சேவல் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த முதியவர் சொல்லியிருக்காரு வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து 6வது நாள் வந்திருக்கீங்க சங்கர் சமந்த் வாழ்க வளமுடன். தமிழன் தமிழன் 65வது நாள் வந்திருக்கீங்க வாழ்க வளமுடன் சகோதரரே, வாழ்க வளமுடன், சூப்பருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சசிகுமார் 27வது நாள் வந்திருக்கீங்க அண்ணா, மன வலிமை அதிகமாகியுள்ளதுன்னு சொல்கிறீங்க வாழ்க வளமுடன். இது டுடே வந்து 42வது நாள் சொல்லியிருக்கீங்க பாலச்சந்தர், வாழ்க வளமுடன் சகோதரரே. ஐயா உங்களுடைய வயது என்னன்னு கேட்டிருக்கீங்க சகோதரரே. எனக்கு வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆயிடுச்சு, அஞ்செல்லாம் முடிஞ்சு 36 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேனுங்க வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து கணேசன் 66வது நாள் வந்திருக்கீங்க வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார் வந்து 47வது நாள் வந்திருக்கீங்க. அடுத்தது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தங்கமுத்து சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ஹாய் ப்ரோ ஹவு டு ஜாயின் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்கீங்க சகோதரர்களே, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சகோதரர்களுக்கு பெரும்பாலும் நம்பி சகோதரர் 77வது நாள், அண்ணா இன்றைக்கி உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க தீபன், வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து சந்திர பிரகாஷ் போஸ் வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் முன்னாடியே பார்த்துருந்தா இப்போ பார்க்காம இருந்துட்டேன், நான் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு அழகான பொண்ணு வைஃபாக கிடச்சிருக்கும், வாழ்க வளமுடன் சகோதரர். நம்ம எவ்வளோ தூரம் தகுதியாக இருக்கிறோமோ அந்த தகுதிக்கு தகுந்த வாழ்க்கை துணை தான் கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கணும், அது இளைஞர்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்களை போகாமல் இருந்தால் வாழ்க்கை துணை உங்களை நோக்கி உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து சேருவாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐயா 18 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன் பிரவீன் சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது 2வது நாள் ஹரி பாரத், வாழ்க வளமுடன் சகோதரரே, 2 தடவை ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு மன உறுதி தளர வேண்டாம், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் மகா, வாழ்க வளமுடன். டிபன் பேன் சகோதரர் 20வது நாள் வந்திருக்கீங்க, சத்யன் 1வது நாள் தொடங்கியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் சகோதரர் வந்து வந்திருக்கிறீங்க, ப்ரோ எனக்கு சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும் போது பால் வந்து டெஸ்டிகல்ஸில் அடிபட்டுருச்சு ப்ரோ, இது மாத்தூர் அடி 12 டைமுக்கு மேலே அடி வாங்கியிருக்கேன், டெஸ்டிகல்ஸில் அப்போ எனக்கு விவரம் தெரியலை ஆனால் இப்போ தான் புரியுது ப்ரோ, இத்தனை நாளாக எதுவும் பாதிப்பு வருமா ப்ரோ, இதனால் எதுவும் பாதிப்பு வருமா ப்ரோ, ஆண்மை இல்லாமல் போயிருமா ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு 26 வயசு ஆகுது ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அடி படுறனால பாதிப்பு வருமானு கேட்டிருக்கீங்க. சகோதரரை அடி பட்டிருக்கலாம், பட்டிருந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இயல்பாகவே தெரியும், நீங்கள் பாத்ரூம் போகும்போது நார்மலாக போகிறீங்களா, அடுத்து உங்களுக்கு நார்மலாக விரைப்புத்தன்மையெல்லாம் வருதா, ஓகே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குழப்பமும் இல்லை, செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள், சின்ன சின்னதாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தானாக சரியாயிரும், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுரேந்தர் வெங்கடா 28வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வெங்கட் எம் மெக்கானிக் சகோதரர் வந்து 50வது நாள் வந்துட்டீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் சுரேந்தர் வெங்கடா சகோதரர் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னான்னு கேட்டிருக்கீங்க சகோதரரே, பெரும்பாலும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன், ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் திருப்பவும் அதே போட்டு விடுங்க சாரி, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல் இருக்கும் காம உணர்வுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கண்ணா. சரிங்க சகோதரர் கண்டிப்பாக, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹாய் சார் வணக்கம், நான் இப்போ தான் உங்களுடைய சேனல் பார்க்குறேன், சுய இன்பம் செய்யும் பழக்கம் இருக்கிறது, நான் அதை நிறுத்த முயற்சி செய்கிறேன், இப்போது குறைத்து உள்ளேன், அதை முழுவதும் மறக்க நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும், 10 வருடங்களுக்கு மேல் சுய இன்பம் அனுபவிக்கிறேன், இன்னும் திருமணமாகவில்லை ஆனால் திருமணத்திற்கு பின் ஏதேனும் பிரச்சனை வருமா, என் உடலில் ஏதும் குறைபாடு வருமா, எனது மனக்குழப்பத்தை உங்கள் முன் வைக்கிறேன், தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விந்துஜெயம் பயிற்சி எவ்வாறு செய்வது என்று கேட்டிருக்கிறேன், வாழ்க வளமுடன். வயசு 30 ஆகுது, வாழ்க வளமுடன். சகோதரரே 30 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப வீணாக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, பரவாயில்லை குழப்பம் இல்லை, மன உறுதியோடு இனியாயினும் உறுதியோடு வாங்க. நம்முடைய பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கிற எல்லாமே ஒரு 500 வீடியோஸ் போட்டிருப்போம், அனைத்துமே டெடிக்கேட்டட் டு செலிபஸி, ஏதேனும் ஒரு விதத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்புகளை சரி செய்வதற்காகவே தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்குறோமுங்க, அதுக்கு தான் டெடிக்கேட் பண்ணிகிட்ருக்குது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டும் வரை இந்த டாப்பிக்கை மாத்திரவே எந்த எண்ணமும் கிடையாது, ஆகவே நம் தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருப்போம்ங்க. உங்களுக்கு செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் உற்ற துணையாக இருக்கும், ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
விந்து ஜெயம் பயிற்சியில் எப்படி சேரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். 30 வயசு ஆயிடுச்சு, பல முறை வீணாக்கிட்டீங்க. சில பயிற்சிகள் வந்து நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். பயப்பட வேண்டாம், முதலில் 90 நாட்கள் சேலஞ்ச் எடுத்துக்கங்க, வெற்றிகரமாக வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீனா ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் தொடங்கியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். முத்துக்குமார் வாழ்க வளமுடன் சகோதரரே. சகோதரர்களே, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, பெரும்பாலும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாச்சு. ஏதேனும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு திரும்பவும் அதே கேள்வியை வந்து வீடியோ கீழேயும் அல்லது celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.